அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் 75 விழுக்காடு தமிழர்களுக்கேன்னு போட்டாங்க, அது திராவிடர் கூட இல்லை, தமிழர்களுக்கே என்று சட்டம் செய்வோம். அந்த 10 நம்பர் 196 அதை இன்னும் பண்ணல. அவங்க தமிழ் படித்திருக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லை, வேலையில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் தமிழ் படித்துக் கொள்ளலாம் என்று திருத்தம் பண்ணியாச்சு 2016. இதை அன்னையிலேருந்து எதிர்த்துக்கிட்டு வர்றோம் நாங்கள். இதை ஒரு வரி கூட கலைஞர் எதிர்க்கவில்லை, ஸ்டாலினே எதிர்க்கலை. எவன் வேணாலும் எழுதலாம், இப்போ அந்த திருத்தம் அப்படியே இருக்கு. குஜராத்காரன் வந்து இங்கே எழுதலாம், ஊபி வந்து தமிழ்நாடு கிளார்க் வேலை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எழுதலாம். தமிழ் ஒரு தேர்வுத்தாள், கண் துடைப்பா செய்கிறீங்க. 100 ரூபாய் கொடுத்தான்னா அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அதுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறாங்க, இங்கேயே ஒரு ஷெட்டர் போட்டு தங்கிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு தமிழ் முதலாளிகள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரை எதிர்க்கணும்? நீங்கள் சவுகார்பேட்டையில் போய் வீடு வாடகை பார்த்துட முடியுமா, விலைக்கு விடுவாங்க முடியுமா? புரசவாக்கம் பக்கம்லாம் பெரிய அடுக்கு மாடி போட்டு ஜெயின் சொல்லின்னு போர்டே போட்டிருந்தாங்க, ஜெயினர்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய தமிழர்களை அவங்களும் வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு இன மோதலாக உருவாகாதா? வெளியே போக சொல்லிட்டானே, நம்ம எவனையாச்சும் கன்னடம் அடிக்கிறோமா, மலையாளி அடித்தோமா, அதுக்கு பதிலுக்கு அடித்தோமா, எவனையாவது கொண்டோமா? இல்லை, திருப்பி அடிக்கணுன்றீங்க. நீங்கள் அப்படி கேட்குறீங்க, நம்மளை அடிக்கிறானே அதுக்கு என்ன பதில்? அது தவறு, அது கண்டிக்க வேண்டிய தவறு. தடை எதிர்த்து கண்டிப்பாக போராடும். இல்லை இல்லை, மயில் இறகு இருந்தால் அதை வச்சு தடை கொடுங்க, அது தவறு. எங்கள் இனத்தை அழித்தது கொள்ளை கொண்டதெல்லாம் தவறு தான். தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு பே மணியரசன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஏ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நரம்ப நலமாக இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க, தலைமைச் செயலகத்தின் முன்பான ஒரு ஆர்ப்பாட்டம். அது அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டு விலை தமிழருக்கு அப்படிங்கிறத வருடா வருடம் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப வீரியத்தோடும் அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை நீங்கள் குறிப்பிடும்போது ரொம்ப முக்கியமான சில கோரிக்கைகளையும் முன் வச்சுருந்தீங்க. அதாவது அயல் நாட்டில் இருந்து வரக்கூடிய வணிக நிறுவனங்களோ அல்லது அயல் மாநில வணிக நிறுவனங்களோ கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பதற்கான தடையை விதிக்கணும், அவங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நடைமுறையில் உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு மாநிலம் போய் பிழைப்புக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு சாத்தியமாக முதல்ல? அதான், நமக்கு என்ன தமிழ்நாட்டில் இந்த சட்டங்களை மற்ற மாநிலங்கள் போட்டிருக்கு. இந்திய தேசியம் பாரத மாதா பஜனை பாடக்கூடிய பாஜக உள்ளூர் மக்களுக்கு வேலை 75 விழுக்காடு தனியார் துறையில், சரி, தொழில் முனைவோருக்கு சலுகைகள், சரி, ஹரியானாவை சேர்ந்தவங்களுக்கு, மாநில மக்களுக்கு, மாநில மக்களுக்கு வெளியில் வெளியாருக்கு இல்லாத சலுகை கொடுப்போம். அவன் வெளியார்னு யாரை சொல்கிறான்? பக்கத்தில் உள்ள உத்தரப்பிரதேசக்காரன். ஆனால் வரக்கூடாதுன்னு சொல்லலையே, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எதுக்கு, எங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்? தமிழ்நாட்டுக்குள்ளே உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் தொழில் ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா மிகையாக தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, நடத்திட்டாங்க, புதுசாக விடாதீங்க. நம்ம தமிழன் தொழில் முதலாளியாக வர முடியலை, சிறு முதலாளியாக என்டர்பிரனார், சிறு முதலாளி, தொழில் முனைவோர், பெரிய முதலாளி. நம்ம எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டான் இந்தியாவில். அதில் நம்ம சிவநாடான்னு ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறதில்ல, பெரிய முதலாளி பணக்காரங்கிறதில்ல. நம்ம ஆட்கள் எல்லாம் மார்வாடி குஜராத்தி சேட்டு தாங்க தொழில் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு கீழே நம்ம ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. மலையாளி வச்சுருக்கான், ஆந்திரா தெலுங்கு வச்சுருக்கான். தமிழர்கள் இல்லை, தமிழர்களை முன்னேற்றணும்னாக்க இனிமேலாவது தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கு சலுகைகள் கொடுங்க, தொழில் முனைவோருக்கு அவனுக்கு நிதி உதவி செய்யுங்க, மற்ற செய்திகளை பண்ணுங்கள். அது மாதிரி தொழிலாளிகள் அவனை தான் வடநாட்டுக்காரனாக இருக்கான், எங்கே போனாலும் வடநாட்டுக்காரன். இப்போ ரயில்வேலாம் 90% 95% புதுசாக எடுக்கிறதெல்லாம் வடநாட்டுக்காரன் எடுக்கிறான். அதெல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கு இந்திய அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு தான் வேலை, மாநில அரசு 100 விழுக்காடு, தனியார் தொழிலில் 90 விழுக்காடு, போக போக 100% கொண்டு வந்துடுவோம் தனியார் தொழிலில் என்று நாங்கள் ஒரு மாற்று திட்டத்தை வைக்கிறோம். இந்த உள்ளே வரக்கூடாது என்பதற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், வரவே கூடாது என்பதில்லை, இங்கே வந்து தங்குறதுனா அனுமதி வாங்கிட்டு தங்கணும். இந்த முறை என்பது இந்தியாவில் நாகாலாந்தில், அருணாச்சல பிரதேசத்தில், மிசோரமில், மணிப்பூரில் இருக்குது. இன்னர் லைன் பர்மிட் என்று பேர். அது வெளிமாநிலத்தில் போனால் அங்கே தங்குறதுனா வந்து மாநில அரசுடைய அனுமதி, விசா மாதிரி ஒன்று இருக்குது வச்சுருக்கா இன்றைக்கி நம்ம இந்தியாவில்.
இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அப்படிப்பட்ட எல்லையோர மாநிலம்னு சொன்னீங்கன்னா நாங்களே எல்லையோர மாநிலம் தான். எனவே தமிழ்நாட்டுக்கு இன்னலைன் பர்மிட் தமிழ்நாடு அரசுக்கு வேணும். அரசு பார்த்து யாரும் அனுமதிக்கதோ அனுமதிக்கட்டும், அனுமதிக்கக்கூடாதுன்னு அனுமதிக்காமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வரம்பு ஒரு வரையறை வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். அதை தமிழ்நாடு அரசுக்கு வேணுங்கிறோம். எவனுமே இங்கே வரக்கூடாது என்பதல்ல. அடுத்து தொழில் வேலையிலெல்லாம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வாங்க. திமுக தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் 75 விழுக்காடு தமிழர்களுக்கேன்னு போட்டாங்க. அது திராவிடர் கூட இல்லை, தமிழர்களுக்கே என்று சட்டம் செய்வோம். அந்த 10 நம்பர் 196 அதை இன்னும் பண்ணலை அவங்க, அவங்களே போட்டிருக்காங்களே. இப்போ கூட டிஎன்பிஎஸ்சியில் தமிழை வந்து முக்கியமான தாளாக வந்து மாற்றிருக்கிறாங்க. அதில் பாஸ் ஆனால் அடுத்தது போகணுங்களாம் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. நல்லது. ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, 2016 ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க, நம்ம ஓபிஎஸ் தான் முன்மொழிகிறார் டிஎன்பிஎஸ்சி சட்டத்தில் திருத்தம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்தும் வந்து எழுதலாம், தேர்வு எழுதலாம், எந்த மாநிலத்திலிருந்தும். வெளிமாநில நாடுகளிலிருந்து பர்மாவிலிருந்தோ அல்லது பாகிஸ்தானிலிருந்தோ திபேத்திலிருந்தோ அகதிகளாக வந்தவர்களும் தேர்வு எழுதலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிஓஓ வேலைக்கு, தாசில்தார் ஆஃபீஸ் கிளார்க் வேலைக்கு சொல்கிறார், திருத்தம் கொண்டு வந்தாங்க. தமிழ் படித்திருக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லை, ஆனால் வேலையில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் தமிழ் படித்துக் கொள்ளலாம் என்று திருத்தம் பண்ணியாச்சு 2016. இதை அன்னையிலேருந்து எதிர்த்துக்கிட்டு வரோம் நாங்கள். இதை ஒரு வரி கூட கலைஞர் எதிர்க்கவில்லை, இந்த திருத்தத்தை எதிர்க்கவே இல்லை, ஸ்டாலினே எதிர்க்கலை, அப்படியே இருந்தாங்க. இன்றைக்கி கண் துடைப்பாக என்ன பண்ணுறாங்க, தமிழ் ஒரு தேர்வுத்தாளாக வைக்கிறோம். ஏன் அந்த திருத்தம் இருக்குல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கான வரலான்ட்டு. நீ ஒன்று குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகள் குடியிருந்திருக்க வேண்டும் என்றாவது, நான் அரசியல் சட்டத்துக்கு தகுந்தால் தான் நான் போடணும்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகள் குடியிருந்தவர்களுக்கு மட்டுமே தேர்வு எழுத உரிமை உண்டு என்று மற்ற மாநிலங்களில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு இதை வச்சுருக்காங்க, கர்நாடகா குஜராத்திலலாம் இருக்குது சட்டம் இருக்குது. அதுபோல் கூட நீங்கள் திருத்தலையே, எவன் வேணாலும் எழுதலாம். இப்போ அந்த திருத்தம் அப்படியே இருக்குது, குஜராத்காரன் வந்து இங்கே எழுதலாம், ஊபி வந்து தமிழ்நாடு கிளார்க் வேலை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எழுதலாம். தமிழ் ஒரு தேர்வுத்தாள் கண் துடைப்பாக செய்கிறீங்க, நான் அதை சுட்டி காட்டியிருக்கேன். இது மாதிரி செய்யுங்க, இந்த ஒரு இந்த என்னுடைய சுட்டறிக்கையிலே போட்டிருக்கோம், தேர்வு தமிழில் எழுதணுங்கிறது ஒரு முன்னேற்றம், நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் இது போதாது. உத்தரப்பிரதேசக்காரன் பீகார்காரன் இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதலாம் இன்றைக்கி. அடுத்தது இங்கே வந்தவன் தமிழ் படிச்சுட்டு எழுதலாம்ல. அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், நடைமுறை உண்மை, ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு நடந்தது, அஞ்சல் துறையில் தமிழ்நாட்டு உள்ள அஞ்சல் துறைக்கு தேர்வு நடந்தது. தமிழ் ஒரு மொழிப்பாடம் எழுதணும் வச்சுருந்தாங்க, அப்போ அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ அப்போ இருந்தது அந்த அதில் 25 மதிப்பெண் வாங்கணும் தமிழில். ஹரியானாக்காரன் 25க்கு 25 வாங்கியிருக்கான், 25க்கு 23 வாங்கியிருக்கான். தமிழ்நாட்டு பிள்ளைகள் அதிகமானவன் 18-17 தான் வாங்கியிருக்கான். இரண்டாம் விசாரிச்சா கடைசியில் அவங்களுக்கு விடைத்தாள் வினாத்தாள் எல்லாம் கொடுத்து அப்படி எழுதிருக்காங்க தேர்வுத்தாள். அங்கேயே தேர்வு சென்டர்லாம் இருக்குது வடநாட்டிலேயே வச்சு, ஆல் இண்டியா தேர்வில் எழுதி அப்படி ஃப்ராடு பண்ணி அவங்கெல்லாம் கைதாயிருக்காங்க. அந்த ரிசல்ட்டு நிறுத்தப்பட்டு விட்டது, எல்லாரும் எதிர்த்து தெரிஞ்சு உடனே. இப்படிப்பட்ட நிலையில் அவனே தமிழ் அப்படி எழுதிக்கலாம்ல. மத்திய அரசு நடத்தும்போது அந்த மாநில அரசு நீங்கள் நடத்துகிறீங்க, இங்கே வந்து நம்ம ஏஜென்ட்ல இருக்காங்க இல்லை, நம்ம ஆள்களே, நம்ம ஆள்களுடைய பணத்துக்கு ஏமாறுறவன் இருக்கான், போகிறவன் சோரம் போகிறவன் இருக்கான், அவனை வச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுதலாம். என்ன இருந்தாலும் சரி, தமிழ் ஒரு தாழ் வேணுங்கிறத ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் வெளிமாநிலத்தில் தடுப்பதற்கு குஜராத்தில் கர்நாடகத்தில் மகாராஷ்டிராவில் இருப்பது போல் ஒரு சட்டம் இங்கு இல்லை, ஒரு அரசு ஆணை இல்லை, ஏன் அதை நீங்கள் போடவில்லை? இல்லை, இது நியாயமான கோரிக்கை, இது வந்து வரவேற்கக்கூடிய கோரிக்கை தான், இது யாருமே எதிர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சொல்கிறது தமிழ்நாடு அரசே கூட அதை பரிசீலனை செய்யலாம். வெளிமாநிலத்திலேருந்து வரக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளர்கள், நீங்கள் வந்து ஒரு மார்க்சியவாதியாக இருந்தவர், அதை நீங்கள் தொடர்ந்து பாட்டாளர் வர்க்க சிந்தனையை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்படி தொழிலாளர்களை கார்னர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது மனிதநேயமே இல்லாத மாதிரியான ஒரு பார்வையாக முன்வைக்கிறாங்க. அதான் தொழிலாளி என்பவன் அங்கேருந்து வர்றான், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான், வேலையாக இருக்கான். அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு தாய் மாநிலம் இல்லையா? அவனுக்கு முதலமைச்சர் இல்லையா? இருக்கு பிரதமர், அங்கே தான் போராடணும். இல்லை, இப்போ இங்கே இல்லை, 100 ரூபா கொடுத்தான்னா அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அதுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறாங்க, இங்கேயும் ஒரு ஷெட்டர் போட்டு தங்கிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும்னா 500 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு தமிழ் முதலாளிகள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரை எதிர்க்கணும்? இங்கே நான் தான் அதுக்கெல்லாம் மாற்றி சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அதாவது அப்படி ஒரு சந்தை மதிப்பை விட குறைச்ச கூலி கொடுத்து அதிக நேரம் வேலையை வாங்குவது சட்ட விரோதம், அறத்துக்கு விரோதம், எதிரானது, மனித சுரண்டல். அதான் யாராக இருந்தாலும் சரி, இந்திக்காரனாக இருந்தாலும் யார்ட்டையுமே அப்படி வேலை வாங்கக்கூடாது. முதல் விஷயம் அதை யார்ட்டையும் அப்படி வாங்கக்கூடாது. அடுத்தது அவன் இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்படி செய்வான், அதுக்கப்புறம் இவன் கம்பெனியே தமிழன் கம்பெனியே விலைக்கு வாங்கிட்டு போயிடுவான். இன்றைக்கி நீங்கள் சவுகார்பேட்டையில் போய் வீடு வாடகை பார்த்துட முடியுமா? விலைக்கு வீடு வாங்க முடியுமா?
நம்ம ஆள் ஒரு ஆள் இருக்கார், எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஒரு டெய்லர், அவன் அந்த ஒரு தமிழனை படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன் இந்த நுங்க புரசவாக்கம் பக்கம்லாம் பெரிய அடுக்குமாடி போட்டு ஜெயின் சொல்லின்னு போர்டே போட்டிருந்தாங்க, ஜெயினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் எங்கள் தமிழ்நாட்டில் வந்துருந்துக்கிட்டு. ஈரோட்டில் போய் பாருங்கள், இந்திரா நகர்னு இருக்குது, இந்திரா நகர் ஈரோட்டில், மார்வாடி குஜராத்தி சேட்டுகளுக்கு தான் அது இந்த இந்திரா நகர், தமிழம் போக முடியாது அங்கே. இந்த திமுக அதிமுக என்னான்னு தெரியல, அங்கே போய் இந்தியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும், உதயசூரனுக்கு ஓட்டு போடும், இரட்டைலைக்கு ஓட்டு போடணும், இந்தியில் எழுதும், இங்கே தேச இதுலேயும் அப்படி தான் பண்ணும், நம்ம சௌகார்பட்டியிலையும் அப்படி தான் பண்ணும். திமுக அதிமுக இப்படிப்பட்ட கட்சிகள் அவன் வந்து இவ்வளவுக்கு ஆதிக்கம் பண்ணுறான். இப்போ அவங்க தமிழ்நாட்டு விரட்ட சொல்கிறீங்களா? என் வெளியேற்றவனே வெளியேற்ற நாங்கள் தான் 56 நவம்பர் 1 தமிழ்நாடு தமிழர் தாயகமாக ஒதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. 56 நவம்பர் 1 பிறகு வந்த எல்லாரையும் வெளியேற்றுங்க. அதுக்கு முன்னாடி வந்தாலும் மார்வாடி இருக்கட்டும், அவன் இருக்கட்டும், அவன் வெளியாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. கட்டுப்படுத்துங்க, தமிழர்களுக்கு என்ன செய்யணும், புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க, அதை கட்டுப்படுத்தி தமிழர்களுக்கு என்ன வாய்ப்பு, தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எம்ஏ எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க ஆணும் பெண்ணும் போய் ஜவுளி கடையில் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டிருக்கு. இந்த ஒரு கணக்கே வந்துருக்கு, ஒரு கட்டுரை வந்துச்சு, அது இங்கிலீஷில் வந்துச்சு, தமிழ் இந்துல அதை மொழிபெயர்த்து சங்கர் தான் போட்டாப்புல. வேலை இல்லாதனால எவ்வளோ கொடுமையாக இருக்குது, எவ்வளோ குறைஞ்ச சம்பளத்தை தமிழ்நாடு இருக்காங்க, தமிழ்நாட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் படுற துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இல்லை அது கரெக்டு தான், அது அக்செப்டபுள் பாயிண்ட் தான், அது உண்மையாக சொல்கிறேன். அதை அதுக்கு கொடுங்க, அதுக்கு அவங்க வேலை கொடுங்க. வெளியிலேருந்து வர்றவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஊரில் அந்த போராட்டத்தை நடத்த சொல்லுங்கள். அவங்க இப்போ ஒரு போர் நடக்குது, உள்நாட்டு போர் நடக்குது, அதனால் அகதியாக வர்றாங்க, நம்ம ஆதரிக்கணும். அங்கே பெரிய கோமான்கள் சீமான்களாக இருக்கீங்க, பாஜக ஆளுது, காங்கிரஸ் ஆளுது, அவன் ஆளுறான், அவனை ஏற்று போராட சொல்லுங்கள். அதுதான் வர்க்க போராட்டம், அவனை ஏத்து வர்க்க போராட்டம். நீங்க சொல்றத கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒண்ணுதான், அது யாருக்கும் மாற்று இல்ல. எங்க உதாரணத்துக்கு இல்ல, எங்க சாப்பாட்ட புடிங்கி தட்டை புடிங்கிட்டு நீ சாப்பிட்டு போகாதங்கிறேன். எங்க பசங்க ஏழை எளிய இப்ப சாப்பிட்ற தட்டை எடுத்து எனக்கு பசியா இருக்கு எடுத்து சாப்பிடாத, நான் ஒண்ணு கேட்கறேன், உங்களை கேட்கறேன். இப்ப என் வீட்டுக்கு கதை வேண்டாம்ப்பா, அதை கூட்ட வேண்டாம். நான் மனிதநேயத்தில் பெரிய உலகத்தில் சிறந்தவன், யார் வேணாலும் தங்கலாம், எவ்வளோ வேணாலும் சோறு சாப்பிடலாம், நீங்க ஒரு பங்கு பொங்கிக்கலாம் அப்படின்னு என் வீட்டை விடுமா? அப்போ என் வீடு போல் என் நாட்டை கவனிக்கணும்ல, என் மக்களை நினைக்கணும்ல, அப்படிப்பட்ட உணர்வு இல்லாத போது தான் இந்த பெருந்தன்மை இருந்தமே. நம்ம அவனை அடிக்க சொல்லலை, துன்புறுத்த சொல்லலையே, நம்மளை தான் அடிக்கிறாங்க, கன்னடகாரன் நம்ம. நீங்கள் போற்றக்கூடியவங்க தான் யாதும் முறை யாவரும் கிளியர் நம்ம பேசலாம். ஆமாம், ஆனால் நீங்களே இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களை வெளியேற்றணும்னு சொல்கிறீங்க. அதே போல் கர்நாடகத்துலேயும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய தமிழர்களை அவங்களும் வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு இன்னும் மோதலாக உருவாகாது. வெளியே போகணும்னு சொல்லிட்டானே, என்ன சொல்லாமல் என்ன, கர்நாடகத்தில் அதான் சொல்லிட்டுருக்கான். தமிழர்கள் போய் இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது, பழைய ஆட்கள் இருக்காங்க, அவன் தமிழில் ஒரு கடையில் போர்டு வைக்க முடியாது, தமிழில் போய் ஒரு பாட்டு கட்சியை நடத்த முடியாது. 1991 நவம்பர் டிசம்பரில் காவேரி தீர்ப்பை வந்து கெசட்டில் போட்டது தான் நரசிம்மராவ் ஆட்சியில் கலகம்னு பண்ணி நூற்றுக்கணக்கான பேரை இனப்படுகொலை செய்தார்கள். 200,000 பேர் அகதிகளாக வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா முதல்வர் அகதி முகாம்ங்க நடத்தினாங்க. அடுத்தது 2012 வாக்கில் மலையாளிகள் முல்லைப்பெரியார் விஷயத்தில் நம்ம கார் நம்பர் தமிழ்நாட்டு பதிவெண் போட்டிருந்தா அந்த காரில் அடித்து நொறுக்குனாங்க. 400 பெண்கள் தேயிலை தோட்டத்தோட தொழிலாளி பெண்கள் கேரளா மலைப்பகுதிக்கு வேலைக்கு போனவங்க, தேனி மாவட்டம், அவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கடத்தி ஒரு நாள் முழுக்க வச்சு எல்லோரும் கூக்குவல் போட்டு அப்புறம் விடுதலை பண்ணாங்க. ஐயப்பசாமி கோயிலுக்கு போனவனே அடித்தாங்க, ஒரு பையன் மேலே வெந்நீரை ஊற்றி கொண்டே விட்டாங்க. சென்னை சேர்ந்த பையனை அவன் எவன் நம்மளை வைக்கிறான், பஸ்ஸில் பேருந்தில் போனவனை பிடிச்சி 15-20 பேரை கையை காலை வெட்டி 100 பார்த்துட்டு அப்புறம் சுட்டு கொண்டானுங்க ஆந்திராவில். என்ன நம்ம தான் இருக்கோம், நம்ம எவனையாச்சும் கிணறு அடிக்கிறோமா, மலையாளி அடித்தோமா, அதுக்கு பதிலுக்கு அடித்தோமா, எவனையாவது கொண்டோமா? இல்லை. ஸோ திருப்பி அடிக்கணுன்றீங்க? இல்லை, நம்ம அடித்தோமா? நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க, நம்மளை அடிக்கிறானே அதுக்கு என்ன பதில்? அது தவறு, அது கண்டிக்க வேண்டிய தவறு. தடை மயில் போராடணும். இல்லை இல்லை, மயில் இறகு இருந்தால் அதை வச்சு தடை கொடுங்க, அது தவறு. எங்கள் இனத்தை அழிச்சது கொலை கொண்டதெல்லாம் தவறு தான், ஆனாலும் நான் உன்னை கொஞ்சணும், உன் காலடியில் கும்பிடணும், இதுதான் மனித நேயம்னு சொல்லி கொடுங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னாங்க, ஏமாந்து போய் சொல்லல, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு வந்தான் சொல்லி வச்சான் தமிழன். 3 நாளைக்கு மேலே விருந்தாளி வந்தோட வைக்காதான்ண்ணா இவனுக்கு வந்து. இங்கே இன்றைக்கி எது பண்ணீங்கல்ல, சுற்றி உள்ளவன் நம்மளை அடிக்கிறான். மகாராஷ்டிராவில் நம்மளை தான் அடித்தவங்களும் தெரியாது 60களில் தொடக்கத்தில், 60-70 அப்போ தான் சிவசேனா இதெல்லாம் வளருது. நம்ம தமிழன் தான் அடித்து வரட்டுனா, எவன் நம்மளை அடிக்கலை, எங்கே அடிக்கலை, நம்ம எவனை அடித்தோம் இது வரைக்கும், நாங்கள் எவனை அடிக்க சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ கற்பனையாக தமிழன் தன் மண்ணில் வாழணும், தமிழச்சி தன் மண்ணில் வாழணும், வேலை செய்யணும், அவங்களுக்கு ஒரு கண்ணியமான சம்பளம் வரணும், வேலை வரணும்னு நாங்கள் கேட்டால் அதுவே குற்றம், அதுவே குற்றம்னா இது எப்படி போய் சேருது? இந்த தமிழ் இனத்துக்கு எதிராகவே இந்த கருத்துக்களை இங்கே பரப்புகிறாங்க. தமிழ்நாடு அரசருக்கு திரு பேமா அவர்களும் தமிழ் தேசிய பிரதேசமும் இந்த கோரிக்கை சேர்க்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன இந்த விஷயம்? இதில் நாங்கள் அதை அரசுக்கு வந்து அன்றைக்கி அவர் முதலமைச்சர் இருந்தால் அவர்கிட்ட கொடுக்கலான் இருக்கோம் ஆர்ப்பாடு. 22/10/2021 போய் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி
வந்து ஆர்ப்பாட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே எதுவும் மறியல் கிரியல் இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அந்த கோரிக்கையெல்லாம் ஒரு மனுவாக கொடுக்கலாம், முதலமைச்சர் இருந்தாருன்னா கொடுப்போம். அப்படி அப்புறம் ஒரு காலம் அவர் இல்லைன்னா யார் இருக்காங்களோ அமைச்சர் மற்றவங்களோ கொடுப்போம்னு சொல்கிறோம். அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த சட்டத்தை கொண்டு வாங்க தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மண்ணின் மக்களுக்கு. இப்போ மண்ணின் மக்கள் நாங்கள் சொல்லும்போது தான் சொல்லணும், 56க்கு முன்னாடி வந்த பிறமொழி பேசுவவங்களும் இந்த மண்ணின் மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்களாக தான் நாங்கள் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களாக தான் சொல்கிறோம். அவங்களுக்கு சம உரிமை ஒன்றுனு சொல்கிறோம். அதனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்குறோம் நாங்கள். அவங்களுக்கு 100 விழுக்காடு தமிழ்நாடு அரசு பணியில் வேலை கொடுங்க, அதுபோல் இந்திய அரசு பணியில் வந்து 90 கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ அவன் அனைத்து இந்திய தேர்வு மோசடியாக நடத்துகிறான். அனைத்து தேர்வும் நடத்த, அனைத்து இந்திய தேர்வு நடத்தக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்த தேர்வு, அது மாதிரி செய்யுங்க இந்திய அரசுக்கு. அது அரசாங்கம் கோரிக்கையாக வைக்கட்டும், ஒரு விதியாக போடட்டும். அது எந்த அளவுக்கு வலியுறுத்த முடியுமோ அவங்க அந்த இந்திய அரசுக்கு வலியுறுத்தி சொல்லட்டும், எல்லோரும் நம்மளும் போராடுவோம். தனியார் துறையில் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் 90 விழுக்காடு சொல்கிறோம், முதல் கட்டமாக 75 விழுக்காடுக்கு சட்டம் போடுங்க, நீங்களே தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லியிருக்கீங்க, அதை செயல்படுத்துங்க. அடுத்தது, நம்ம தனியார் முதலாளிகளுக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் உண்மையிலே இருக்குது. நம்ம பையங்க வேலைக்கு போக மாட்டேறாங்கலாம் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னாக்க, தமிழர் வேலை வழங்கு வாரியம் என்று ஒரு அமைப்பை உருவாக்குங்க. அதில் உருவாக்கி என்ன பண்ணாக்க, வீடு வீடாக திருத்தருவாக போய் படிச்சுட்டு என்னென்ன தகுதிகளில் வேலை கோரிக்கிட்டு யார் யார் பையன் ஆணும் பொண்ணு இருக்கோ பதிவு கணக்கெடுங்க. வேலை வேணுங்கிறவங்களுக்கு கணக்கெடுத்து என்ன வேலை வேணும்னு அவங்க விருப்பதெல்லாம் பண்ணணும், அவங்க தகுதியெல்லாம் பதிவு பண்ணுங்க. அதுபோல் தொழில் முனைவோர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தகுதியில் தொழிலாளி வேணும், என்னென்ன தரத்தில் ஆள் வேணும், அதையும் பதிவிடுங்க. அதை அந்த நிறுவனம் வந்து பரிமாற்றி விடணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 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 இடத்துக்கு போ, இன்ன வேலை இருக்குது உங்களுக்கு, போகட்டும், அவன் தேர்வு செய்யட்டும். ஒவ்வொரு வேலைக்கும் வேணால் அரசாங்கமும் முதலாளிகளோட எல்லாரோட பேசி ஒரு நியாயமான சம்பளத்தை நிர்ணயிக்கட்டும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிறத போக்கலாம், அதை செய்யுங்கன்னு கேட்குறோம். இதை நாங்கள் வந்து 2020 சொன்னோம், அதை சொன்னோம். அப்போ வந்து கொரோனா காலம் மே மாதம்னு நினைக்கிறேன், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, அரசு கோரிக்கை வச்சோம், அவர் வந்து இணையதளம்னு உருவாக்குனார். இதுக்கு இணையதளம் உருவாக்குனார், செயல்படவே பட்டதா தெரியல எனக்கு. அப்படி பண்ணால் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பெரிய எனுமரேஷன் மாதிரி கணக்கெடுத்து களப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு, களப்பணி செஞ்சு நம்ம பசங்க இப்போ வேலையில் சில பேர் சோம்பேறியாக இருப்பான், அவனுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. குடிச்சிட்டு சில பேர் கெட்டு போவான், அவனையெல்லாம் திருத்தறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். களத்தில் போய் இறங்கி நம்ம இந்த கணக்கு எடுத்தோம்னா உள்ள அவங்க குடும்பத்துலேயும் வச்சுக்கிட்டு எடுத்தோம்னா வரும், அப்படி சேர்த்து விடலாம். அப்போ ஒரு தொடக்க கட்டத்தில் எங்கள் தமிழன் தமிழச்சி வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ற ஒரு குறையை போக்குவதற்கான ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறையாக இதை சொல்கிறோம். இந்த வேலை வழங்கு வாரியத்தை திமுக ஆட்சி அமைத்தால் பேருதவியாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு கோரிக்கைக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமாக பதில் அளிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தேவியோட. அண்ணி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைவரோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.